கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஜீவனோடு இன்னொரு நாளை காண உதவி செய்தீர் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். என்றென்றைக்கும் அழியாத நித்திய ஜீவனை ஆண்டவரே ருசித்து உலகம் தர முடியாத சமாதானத்தை தந்த எங்கள் மகிமையின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து, உண்மை முத்தமுள்ள ஊழியர்களாக இருந்து ஊழியம் செய்ய நாங்கள் இன்னும் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய வழிகளை இன்னும் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் பூமியெங்கும் கட்டாயமாய் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவை அறிந்த ஒவ்வொருவர் மூலமாக அந்த மகிமையான ஊழியம் செய்யப்பட வேண்டும் என்கிற தேவ சித்தத்தை நமக்கு தெளிவாய் விளக்கக்கூடிய ஒரு அருமையான புஸ்தகம் அப்போஸ்தலர் அதிகாரம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3வது வசனத்தில் பார்க்குறோம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலே பெற்றோரோடு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள், ஒரு 12 வயது வரைக்கும் அவர் என்ன செய்தார் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்து கொஞ்ச காலங்கள் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கப்படலை. அடுத்து ஒரு 3 வருஷம் ஊழியம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் சுவிசேஷத்தின் முக்கிய பக்கங்களாக இருக்குது. என்னென்ன அவர் ஊழியம் செய்தார், அவர் சொன்னது என்ன, செய்தது என்ன, அதெல்லாம் பார்க்குறோம். கடைசியாக இங்கே என்ன எழுதியிருக்கு, 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அப்படின்னு ஒரு சின்ன டைம் பீரியட் இருக்குது. ஒரு 40 நாளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன, அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து, கல்லறையின் கல் திறக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து மறுபடியும் பிதாவின் சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மேகம் மறைத்து கொண்டது அப்படின்னு எழுதியிருக்கல. அதுக்கு நடுவில் ஒரு 40 நாள் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிறார். அவர் சர்வத்தையும் நிரப்பி இருக்கிறவர். அந்த ஒரு காலகட்டத்திலே அங்கே பூமியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அப்படின்னு சொல்லி இருக்கு, சரியா? குறிப்பாக தரிசனமாகி என்ன செய்தார்ன்னு இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அவர்களுடனே என்னன்னு இருக்கு, அந்த வார்த்தை கவனிச்சிங்களா, என்ன போட்டிருக்கு, தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் அவர்களுடன் பேசி. சரி, 40 நாள் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் சுவிசேஷ புத்தகங்களில் அங்கங்கே இருக்கு, ரைட்டா? அதை குறித்து என்ன சொல்லியிருக்கு, எதை பற்றி பேசினார்ன்னு சொல்லியிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்கு, சரியா? சரி, அதிலிருந்து அது என்ன தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துனா என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யோசிக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார் அப்படின்னு சொல்லும்போது அது உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா, இது இப்படி பேசினார், இது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது அப்படின்னு ஏதாவது ஞாபகம் வருதா? எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னார்ல, இந்த மாதிரி அவர் பேசியதை தான் இங்கே சொல்லியிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்கு, ரைட்டா? சரி, இந்த நான் இன்றைக்கி என்ன அதில் என்ன ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன்னா, இயேசு கிறிஸ்து பேசின எல்லாமே அவர் பூமியில் இருக்கும்போது 12 வயசாக இருக்கும்போது எப்போ அவர் பேசினாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர் தான் பேசினார், நல்லது. நம்ம அந்த குறிப்பாக 40 நாளில் பேசினது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு சொல்லியிருக்கிறனால எதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த 40 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 40 நாள் அவங்க கூட இல்லை, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மீட்டிங் அப்படிலாம் இல்லை. ரூம்குள்ளே இருப்பாங்க, திடீர்னு அங்கே வருவார், அடுத்து கொஞ்சம் யோசிப்பாங்க, மீன் பிடிக்க போயிடுவாங்க, அப்புறம் கரையில் வெயிட் பண்ணி அன்னைக்கா கொஞ்சம் காலையில் பேசுவார். அப்படி சின்ன சின்ன நிகழ்வுகள் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். 40 நாள் என்ன செய்யலை, தொடர்ந்து அங்கே அவர் என்ன செய்யலை, பேசலை. சரி, அப்போ அங்கே பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது, கருத்தானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், சரியா? சரி, அதில் முக்கியமானது உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், அதுதான் நம்ம தொடர்ந்து நிறைய நம்ம பார்க்க போகிறோம்ல. லூக்கா சுவிசேஷத்துலேயும் ரைட்டு, கடைசிலையும் ரைட்டு, அப்போஸ்தல நடவடிக்கையிலையும் சரி, உலகம் எங்கும் போய் என்ன செய்யணும், சுவிசேஷம் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது. ஆக்சுவலாக நம்ம அதை இப்போ விட்டுற போகிறோம், அதெல்லாம் நமக்கு தெரியும், அதை அடுத்து நம்ம இன்னும் பார்ப்போம். வேறு என்ன பேசினார், அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? யோவான் 21வது அதிகாரம் எடுத்துக்காங்க. சீஷர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க, மீன் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, ஆமாம், இந்த பக்கம் போடணுன்னே அங்கே நிறைய என்ன செஞ்சிருது, மீன்லாம் கிடைக்குது, கரைக்கு வர்றாங்க, ரைட்டா? சரி, வந்து இறங்கின போது அங்கே என்ன இருக்குது, 9வது வசனத்தில் எழுதியிருக்கு, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள், ரைட்டா? சரி, அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது 12வது வசனம் பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். இயேசு என்ன சொன்னார்ன்னு சொல்லியிருக்கு, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். சரி, நம்ம என்ன ஒரு ஃபோக்கஸ்லேருந்து இந்த பக்கம் வாரோம், அதுக்கு அடுத்த பக்கம் அப்போஸ்தலர் 1:3 என்ன இருக்குது, 40 நாள் தரிசனமாகி
தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் அவர்களுடனே பேசின்றிருக்கு. அப்போ 40 நாள் பேசின எல்லாமே எதுக்குரியது தான்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது தான். இங்கே 21:12 என்ன பார்க்குறோம்? இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். சரி, இப்போ என்னுடைய கேள்வி, இது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதா இல்லையா? வாப்பா சாப்பிடு அப்படிங்கிறார். இது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதா இல்லையா? இப்போ தான் அப்போஸ்தலர் 1:3 பார்த்தா 40 நாள் அவர் பேசினதை பற்றி என்ன போட்டிருக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை பேசினாருன்றிருக்கு. அதனால தான் இது என்ன சொல்கிறேன், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் பேசுகிற வார்த்தை அந்த 40 நாளுக்குள்ளே பேசின வார்த்தை. அப்போ அதை எப்படி தான் நம்ம எடுக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரைட்டா? சரி, எதுக்காக நான் இப்படி இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பொதுவாக கிறிஸ்தவர்களுக்குள் தங்கள் வாழ்க்கையை ஊழியர்களும் அநேகரும் சரி எப்படி தங்களுடைய வாழ்க்கையை பிரித்து கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் பாவத்தை குறித்து பேசலை, பாவம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை விட்டுறோம். பொதுவாக சராசரி ஒரு கிறிஸ்தவன் என்ன நினைக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை குறித்துக்கும் போது, ரெண்டு பகுதியாக வாழ்க்கையை பிரிக்கிறாங்க. ஒரு பகுதி ஆவிக்குரிய வாழ்க்கை, இதெல்லாம் ஆவிக்குரியது, சண்டே சர்ச்சுக்கு டயத்துக்கு போகணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், காணிக்க கொடுக்கணும், கூட்டங்களுக்கு போகணும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கணும், இதெல்லாம் என்னது, ஆவிக்குரியவைகள் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒருவேளை அவர்கள் பார்க்குற அன்றாட வேலை, பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க, ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க, கடை வச்சுருக்கிறாங்க, ஏதோ ஒரு சின்ன வேலை, கலெக்டர் வேலை, ஏதோ ஒரு வேலை, அதெல்லாம் இன்னொரு ஒரு பக்கத்தில் வைக்கிறாங்க. அது என்னது, உலக பிரகாரமான வேலைகள் அப்படின்னு வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கிறாங்க. சரியா? சரி, அப்போ இந்த உலக பிரகாரம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சாப்பாடு நம்ம அன்றாட நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், சாப்பிட்றோம், ட்ராவல் பண்ணுறோம், இதெல்லாம் அந்த உலக பிரகாரமான அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள அநேகர் பிரித்து விடுகிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், அவங்க பாவம்னு சொல்லலை, வேலை பார்க்குறதோ சாப்பிட்றதோ பாவம்னு சொல்லலை, ஆனால் சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, அதெல்லாம் ஆவிக்குரியது, ஆனால் அன்றாட வேலைகள், நம்ம சாப்பிட்றோம், துவைக்கிறோம், சமைக்கிறோம், இதெல்லாம் ஏதோ உலக பிரகாரமான ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி மனதளவிலே அநேகருக்குள் இருக்கிறது, ரைட்டா? இதில் என்னாகும் அப்படி இப்படி ரெண்டாக பிரிக்கும் போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், அந்த நேரங்கள் பொதுவாக பார்த்தா நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பைபிள் வாசி ஜோம் பண்ண முடியுமா? ஆனால் ஒரு மனுஷன் 8 மணி நேரம் வேலை பார்ப்போம், பேங்க்கில் போனால் 8:00 ப்ரைவேட் பேங்க்லலாம் 12 மணி நேரம்லாம் இப்போ வேலை பார்க்கணும், அது பார்த்து தான் ஆகணும். அப்போ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஜோம் பண்ண முடியுது, அவ்வளோ பண்ணிட்டாலே பெருசு அப்படிங்கிறோம், மீதி ஒரு 10 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. பெரிய ஊர்களில் சிட்டிஸில் இருந்தால் ட்ராவலில் 2 மணி நேரம் போயிடும், 3 மணி நேரம் போயிடும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்குள் என்ன ஆகுறது, அவனுக்குள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், சே உலக வேலையை நம்ம இழுத்துறது, மணிக்கணக்காக இங்கே பஸ்ஸில் போகிறோம், சாப்பிட்றோம், இதுக்கே நேரம் போயிடுது, நம்ம ஆண்டவருக்கென்று செய்கிறதில்ல, சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனதுக்குள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது, ரைட்டா? சரி, இப்போ என்னுடைய கேள்வி, அது பைபிளில் அப்படி ஒன்று இருக்கா? ஆமாம், நம்ம இப்படி உலக பிரகாரமானதுலாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய ஜபம் இதுதான் ரொம்ப நேரம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபோக்கஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு புதிய ஏற்பாடு அப்படி ஜென்ரலாக வாசிக்கும் போது எங்கேயுமே உலக வேலை ஆவிக்குரிய வேலை அப்படின்னு வாழ்க்கை எங்கேயுமே பிரிக்கப்படலை, ரைட்டா? உதாரணத்துக்கு இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அப்படிங்கிற வார்த்தையை அப்போஸ்தலர் 1:3 என்ன எழுதியிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது அப்படின்னு சொல்லும்போது, அதை இயேசு கிறிஸ்து அதை ஒரு சாதாரண ஒரு விஷயமா பார்க்கல, மனிதன் சாப்பிட்றது அது வந்து ஒரு உலக பிரகாரமான வேலைன்னு பார்க்கல, அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய ஒரு பகுதியாகத்தான் அதை பார்க்குறாரு. அல்லேலூயா! இதை பற்றி இன்னும் ஒருவேளை அப்படி ஒரு இந்த சாப்பாடை குறித்தே வரும்போது, 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிடுவோம். இந்த 10 அதிகாரத்தின் பின்பகுதியில் நம்ம எதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, குறிப்பாக மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்கிறாரு, அங்கே சொல்கிறார். சொல்லிட்டு 10:31 1 கொரிந்தியர் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும். அப்போ புசித்தல் குடித்தல்ங்கிறது பேசிக், சாப்பிட்றோம், டீ குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிற பேசிக்லேருந்து, கமா எதை செய்தாலும் இருக்கு. இதில் எதெல்லாம் அடக்கலாம், துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, ஒட்டடை எடுக்கிறது, இன்னும் என்னெல்லாம் தோணுதோ என்ன செய்யலாம், இந்த கமால் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஒரு மனுஷன் சுவிசேஷம் அறிவிக்கிறான் தெருவில் நின்று, அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது தான். ஏழைகளுக்கு போய் உதவி செய்கிறான், அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது தான். காணிக்க கொடுக்குறான், அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது தான். என்னெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கோ செய்கிறான். அதில் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், த நார்மல் டெய்லி ரொட்டீன், சாப்பிட்றது, எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்ய முடியும் என்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா! இந்த ட்ரூத்தை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா
நான் சொல்ல வர்றது கவனிங்க, ஒரு பெரிய விடுதலை வாழ்க்கையில் இருக்கும். நான் சொல்கிறேன்ல, நம்ம ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும் செய்யணும், ஒன்றும் ஜெயமில்ல ஒன்றும் ஜெயமில்ல ஒன்றும் ஜெயமில்ல அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கணும். இன்னும் இன்றைக்கி இருக்கிறத விட நான் இன்னும் நல்லா ஊழியம் செய்கிறது என்ன அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஏதோ நம்ம வாழ்க்கையில் மீதியான நேரத்திலலாம் டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுத்து விடும். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சமாதானத்தை நம்ம தெரிந்து கொள்ளாமல் போய்விடுவோம். ஏசாயில் உள்ள வார்த்தை ஆச்சரியமாக இருக்கும், உன் சமாதானம் எப்படி எது மாதிரி இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நதி, ரிவர் இல்லை, எந்த நதி மாதிரின்னு தெரியல. ஆந்திராவுக்கு போகும்போது ஒரு நதி வரும், என்ன நதி அது? கோதாவரி. ட்ரெயின் கிராஸ் பண்ண 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோ அப்படி ஒரு கோதாவரி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் இல்லை, அவ்வளவு வெள்ளம் போல் கொடுக்குறாரு. நம்ம ஏன் சமாதானம் இல்லாமல் அப்படியே என்னத்தையோ நினச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு ஒரு திருப்தி இல்லாமல் ஏன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்? அதில் ஒருவேளை ஒரு காரணம், இந்த நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்ய முடியும், எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் என்கிற ஒருவேளை சத்தியத்தை புரிந்து கொள்ளாதது கூட இருக்கலாம், ரைட்டா? இயேசு கிறிஸ்து அந்த உயிர் தெழுந்த பிறகு பேசினதில் இன்னொரு ஒரு இடத்துல எழுதியிருக்கு, லூக்கா 24. அங்கே சீஷர் இடத்துல உயிர் தெழுந்தவராக அங்கே வருகிறார். லூக்கா 24:41, எல்லாரும் வாசிப்போம் சேர்ந்து. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, அவங்க ஏன் விசுவாசிக்க முடியலையா? சந்தோஷத்தினால விசுவாசிக்க முடியலையா? ஓய்யோ ஓய்யோ, ஜீசஸ் உயிரோட வந்துட்டார் வந்துட்டாருன்னு சொல்லி அவங்களால விசுவாசிக்க முடியலன்னு போட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சரி, ஆச்சரியப்படுகள், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவளிடத்துல கேட்டார். அங்கே சீஷர்களை சாப்பிட சொன்னார், இங்கே என்ன கேட்குறாரு? ஏதாவது சாப்பிட இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. 42, அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். என்ன ஒரு டயட் பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்போஸ்லர் இல்லை அன்னைமார்கள் என்ன சாப்பிட்டாங்க? ரசம், சோறு, என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல. பார்த்தா இங்கே அங்கே ஹிண்ட்ஸ் இருக்குது, அங்கே சப்பாத்தி சோறு எதுவுமே இல்லை, மீன். மீன் கண்டானா நல்லா பெரிய பெரிய பீசஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரோஸ்ட் மீன். அடுத்து என்ன இருக்குது? தேன் கூட்டு துணிக்கை, இங்கே தேன் இல்லை, என்ன இருக்குது? ஹனிகோம். அந்த அதை கட் பண்ணி நான் பார்த்தேன், இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு இப்போ தான் கடையில் சில கடைகளில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். தேன் கூட வெட்டி டப்பாக்குள்ள வச்சுருக்காங்க, அதை அப்படியே சாப்பிட்லாம் போல். எனக்கு பழக்கம் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல, உண்டு இல்லை சாப்பிட்லாம். ரைட். அந்த கடையில் வாங்குவோன்னு பார்த்தேன், 1000 ரூபா போட்டுருந்துச்சு, 1 இன்ச் இருந்துச்சு, 1:1 இருந்துச்சு. ஏர்போர்ட்டில் பார்த்தேன், வாங்கிடணும். அது ஏன் வாங்கணும்னு தோணுச்சுன்னா பைபிள் ஞாபகம் வச்சு, இதை தானே ஜீசஸ் சாப்பிட்டார், தேன் கூடு நீ சாப்பிட்ணும்டா அப்படின்னு பார்த்தா அது கரெக்டாக, அது நம்ம பார்ப்போம்ல இன்ட்டு அந்த ரூபா போட்டு பார்த்தேன், கரெக்டாக 1000 ரூபா போட்டுருந்துச்சு, 1 ரூபாய்க்கு காலியாக போயிடும், 1000 ரூபா. சரி வச்சாச்சு, இன்னொரு எப்பயாவது வாங்குவோம். அது அப்படி ஒரு சாப்பாடு அங்கே இருக்குது. பொரித்த மீன் கண்டம் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள், அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுந்த அவர் சரீரம் என்னங்கிறதே புரிந்து கொள்ள முடியாது. பூட்டி இருக்கிற ரூம்குள்ளே வந்துடுவார், ஆனால் தொட்டு பார்த்தா அவரை உணர முடியும். கைகளை என்ன செய்யுங்க, தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து இட்ஸ் மேஜிக் சரீரம். தேவதூதர்கள் வந்து ஒரு மாதிரி, அது வேறு மாதிரி ஒரு சரீரம். உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரங்கிறது அது ஒரு ஆச்சரியமான ஒன்று. சரி, எதுக்கு இந்த சம்பவத்தை நான் வாசித்து காமிக்கிறேன், இங்கே பாருங்களேன், இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த சாப்பிட்றது எதை செய்தாலும் அப்படிங்கிற எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தில் அதெல்லாம் அதை பற்றியே இப்போ பேசிட்டு அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது ரொம்ப அப்படிங்கிறது இல்லாமல், அதற்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு என்பதற்காக தான் இதெல்லாம் திரும்ப திரும்ப இங்கே வசனங்களிலே எழுதியிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம் தேவனுடைய பார்வையில் அப்படின்னு சொன்னால், 139 சங்கீதத்தை எடுத்துக்கிட்டால் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது ஆண்டவருடைய பார்வையில் நம்ம வாழ்க்கையில் அவர் எதை முக்கியமாக பார்க்குறாரு. பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதை முக்கியமாக பார்ப்பாங்க, எக்ஸாம் டேஸ் நல்லா படிக்கணும் அப்படி சில இதை இதுதான் முக்கியம்னு சொல்லி நம்ம பார்ப்போம்ல. சரி, நம்மை உண்டாக்கின தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் என்று பார்க்கிறார். சங்கீதம் 139:1, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து. நம்ம ஆராயிற அளவுக்கு நம்மகிட்ட ஏதோ இருக்கு போல், அவருக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. ரைட். என் உட்கார்தல், நம்ம அப்படி சேரில் உட்காடுறோம், அதை அவருக்கு பிடிக்கும் போல, அதை பார்ப்பார் போல், அது ஏதோ முக்கியமானது. ஐய, என் பையன் உட்காடுறான், என் மகன் உட்காடுறான், என் மகா உட்காடுறான் அப்படி பார்ப்பார் போல போல. அடுத்து என்ன இருக்கு? எழுந்திருக்குதலையும் ஆண்டவர் பார்க்குறார், அது ஏதோ அவர் பார்வையில் முக்கியமானது போல. நானாக சொல்லலை, இதெல்லாம் என்னுடைய கற்பனை எல்லாம் இங்கே எழுதியிருக்கிறது. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நம்ம நினைவுகள் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு, நம்முடைய அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், லைஃபே பரவசமாக இருக்கும். எதுவுமே நம்ம ஒரு வி ஆர் கானட், என்னடா வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு அந்த சிந்தனையே வராது. 3 இருக்கு, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர்.
நம்ம படுத்திருந்தா நம்மளை என்ன செஞ்சிருக்காருன்னு இருக்கு, சூழ்ந்திருக்கிறார், என் மகன் படுத்திருக்கான் அப்படி பார்க்குறாரு. ஏதோ ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் அவன் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான், அவன் படுத்திருக்கான் அப்படி பார்க்குறாரு. இல்லை படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். எதுவுமே ஆண்டவருக்கு போர் அடிக்கல. அதுதான் இப்போ நான் என்னுடைய பொழுதுபோக்கோ என்னுடைய விஷயங்கள் ஏதோ உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு 4 விஷயங்கள் கேட்கலாம், என்னை பற்றி 400 விஷயம் சொன்னால் நீங்கள் என்னாவீங்க, ஓடிடுவீங்க, அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலே கேட்க முடியல. சக மனிதனை குறித்து ரொம்பலாம் நம்ம கேட்க முடியாது. ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்ம எவ்வளவு பிரியமாக இருக்கிறார். அதாவது ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 1 வயசு குழந்தைன்னு வச்சுக்கிட்டோமே, அதனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவருடைய தாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்னதாக அழுகிறது, சின்னதாக கோவப்படுறது, லேசாக இங்கே வீங்கிட்ட என்ன கிடைச்சிருக்கோம், இது வந்து அது தாய்க்குரிய ஸ்பெஷாலிட்டி. எல்லாரும் அப்படி பார்க்க மாட்டோம், ஐயோ அவங்க பிள்ளைக்கு கன்னத்தில் லேசாக ஏதோ வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லி ஊரா வீட்டுக்காரன் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அது தாய்க்குரிய ஒரு சுபாவம். இதெல்லாம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய தாய் மறந்தாலும் அவர் அன்பு அதை விட என்னதை பெரிய ஒரு அன்பு அப்படிங்கிறத. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், பூமிக்குரியதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படியே காதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறது, யார் மாதிரி இருக்குது, தாத்தாக்கு அது மாதிரியா, பாட்டிக்கு அது மாதிரியா, இல்லையே கொஞ்சம் எங்கே அது மாதிரி இருக்கே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு மூணாவது ஆளுக்கு தெரியும். ஆனால் அந்த தாய்க்கு அது ரொம்ப முக்கியம். அந்த காதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம், மூக்கை தடை விட்டுகிட்டே இருக்கிறது, எல்லாமே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதுல. இதே போல தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் இன்ட்ராக்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவ்வளோ பிடிச்சிருக்கு நம்மளை அவருக்கு. தேவன் உலகத்தை இவ்வளவா என்ன செஞ்சாராம், அன்பு கூர்ந்தபடியால் நேசிக்கிறார் அப்படிங்கிறதுனா என்னங்கிறது நமக்கு புரியணும். நம்மளை ரசிக்கிறார் அவர், நம்பினா நம்பலாம், பைபிளில் இருக்க நம்பி தானே ஆகணும். நான் ஏதோ சொன்னா என்னதே அவர் சொல்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிடலாம், நான் பைபிளை வாசித்து சொல்கிறேன். அப்படி ஒவ்வொரு பாட்டை நம்முடைய லைஃப் என்ன செய்கிறார் ஆண்டவர், அவர் ரசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த செய்தியுடைய முக்கிய பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை. அல்லேலூயா. நம்ம கையை உயர்த்தி ஆராதிப்போம்ங்கிறோம், அதே அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம சிந்தனைகள் அது நல்லா இருக்கு, ஆண்டவர் அதை ரசிக்கிறார். சிந்தனைன்னு சொல்லும்போது மறுபடியும் பைபிளை குத்தே சிந்திக்கிறேன்னு சொல்லலை, நம்ம எல்லாத்தையும் சிந்திப்போம். உப்பு கூடிருச்சா, அன்னைக்கு குழம்பு கொஞ்சம் சரியில்லை, யோசிக்கிறோம், இதே ஆண்டவர் பார்க்குறார். இது வந்து அவருக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய மூணாவது விஷயம் இல்லை. இது என்ன சோத்துக்கு உப்பு போடுறது குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு, அதை உலக பிரகாரமான வேலை என்று ஆண்டவர் தள்ளுவதில்லை. நம்முடைய நார்மல் ரொட்டீன்ஸ், நடப்பது, உட்காருவது, படுக்கிறது, இது எல்லாமே அவர் பார்வையில் முக்கியமானதாக இருக்குது இல்லை. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டியான நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் தேவன் அவர் விரும்பி ரசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எதையும் இது உலக பிரகாரமான வேலைக்கு நீ போயிட்ட, சரி ஆவிக்குரிய வேலையை வந்து பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை அவர் எந்த இடத்துல ரெண்டாக பிரிக்கலை. பாவம் செய்யும் போது அது அடுத்த கேட்டகரி, துணிகரமாக பாவம் செய்கிறோம், அது வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு வெளியே போகிறோம். நம்ம அதை குறித்தே இப்போ பேசலை. உலக வேலை, ஆவிக்குரிய வேலை என்று வாழ்க்கையை பிரிக்கிற ஒரு தன்மையை கட்டாயமாக நம்ம மாற்ற வேண்டும். முழு நேர ஊழியம், நம்ம எல்லாருக்கும் நம்ம ஊழியத்திலேருந்து கால் கொடுக்குறோம், முழு நேர ஊழியத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு பார்க்குறவங்களெல்லாம் சொல்லணும், அதான் நம்ம ஊழியம். அல்லேலூயா. 1000 பேர்கிட்ட சொன்னால் ஒருத்தன் வந்துடுவான்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது. இந்த நிலையை மாறணும், நம்ம ஜோம் பண்ணுவோம், இன்னும் நிறைய பேர் வரணும், நல்லது. முழு நேர ஊழியத்துக்கு வரணும், பெஸ்ட்டு ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது போல் திருப்தியாக ஒரு வாழ்க்கை கிடையாது, இதெல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு அன்றாட ஒரு பேங்க்லையோ வேலை பார்க்குற ஒருத்தரோ, ஒரு டீச்சரோ, கடை வச்சுருக்கிறாரு, கூலி வேலை பார்க்குறாரு, கலெக்டராக இருக்கார், யாராவது இருக்கட்டும், நம்ம நினச்சிடக்கூடாது அவங்கெல்லாம் ஏதோ அந்த உலக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலை ஊழியம் செய்கிறவங்களுக்குள்ளே உருவாகிடக்கூடாது. அந்த வேலையில் இருக்கிறவங்களும் அது ஏதோ கடவுளுக்கு வெளிப்பட அவருடைய எல்லைக்கு வெளியே என்னமோ நம்ம செஞ்சுட்டு அடுத்து போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் யாருக்கும் வரக்கூடாது. இதை எப்படி நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், 1 கொரிந்தியர் 12:4 எழுதியிருக்கு, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இந்த வரிசை புரியுதா, பிதாகுமாரன் பரிசுத்தாவி திரியேக தேவன் அவர் எப்படி இந்த உலகத்தில் கிரியிச்சிறார்னு அப்படி வரும்போது, வரங்களை குறித்து பேசும்போது வரங்களில் நிறைய வித்தியாசம் இருக்கலாம், ஆவியானவர் ஒருத்தர் தான். ஊழியங்களில் நிறைய வித்தியாசம் இருக்கலாம், அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், தான தர்மம் செஞ்சு ஏழைகளுக்கு உதவுறது, இப்படி ஊழியங்கள் வித்தியாசம் இருக்கலாம். கர்த்தர் ஒருவரே. 6வது வசனம் பாருங்கள், கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. வரம், அடுத்து என்ன போட்டிருக்கு, ஊழியம், 3வது என்ன இருக்குது, 6வது வசனத்தில் கிரியை. கிரியைன்னு சொல்லும்போது இந்த நம்ம சபைக்குள்ளே இருக்கிற வரங்கள் ஊழியங்களை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணிகளையும் கிரியைகள் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்கிடலாம். ஊழிய மட்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் வழி நடத்துறதுனால அது மட்டும் கர்த்தருக்குரியது கிடையாது. வரங்கள், ஆவியானவர் நமக்குள்ளேருந்து கிரியை செய்து வரங்கள் வெளிப்படுகிறது, இதுதான் தேவனிடத்திலிருந்து டைரெக்டாக வெளிப்படுறதுன்னு நினச்சிடக்கூடாது.
இதை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா பணிகளும் நான் சொல்கிறேன் பேங்க் மேனேஜர் ஆனாலும் சரி ஸ்கூல் டீச்சர் யாரானாலும் சரி கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவர். இப்போ ஒருவேளை ஒரு டவுட் இருக்கலாம், இந்த இடத்துல கிரியைகள்னு சொல்கிறது இப்படி ஊழியத்தை பற்றி தான், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா வேலைகளையும் உள்ளடக்கிய வார்த்தை தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் அதை கன்ஃபார்ம் பண்ணுற ரொம்ப கிளியராக கிளியர் கட்டாக ஒரு இடத்துல விளக்கியிருக்கு. அது எங்கன்னா ஏசாயா 28 எடுத்துக்கோங்க. அன்றாட வேலைகள் நம்மளை சுற்றி எத்தனையோ வேலைகள் நடக்குது, அதில் தேவனுடைய கரம் இருக்கிறதா அல்ல அது ஏதோ உலக பிரகாரமாக நடக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது 28 ஏசாயா 28:23 இருந்து கவனிங்க. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். என்ன செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வகையாக பிரசங்கம் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம், நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாம், அப்படிதானே? என்னையே தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறாப்பில் இருக்கும். இப்படி ரசித்து கேட்குறாங்களே என் செய்தி அப்படின்னு நான் உங்களை நினைப்பேன். நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க இல்லை, ஒரு ட்ராவல் போயிட்டு உங்கள் ஸ்கூலில் எதையோ யாரையோ ஃப்ரெண்ட்ஸ் எதையோ யோசிச்சுட்டு நாளைக்கு காலையில் டீ போடுறது ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்க. முடிஞ்சோடனே ஆனால் என்னையே தான் பார்க்குறீங்க இல்லை. ஆனால் ஒரு சிலர் கேட்குறீங்க இல்லை, அதுதான் அது, அதை பற்றி தான் என்ன போட்டிருக்கு, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். சத்தத்தை கேளுந்தானே சொல்லணும், சத்தம் எல்லாருக்கும் தான் கேட்கும், செவி கொடுக்குறோமா இல்லை? செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ அப்படின்னா என்ன புரியுதுல்ல? விதைக்கணுங்கிறதுக்காக உழுதுகிட்டேவா இருப்பான். டிராக்டர் இங்கிட்டு போ அங்கிட்டு போ மேலே போ கீழே போ 25 நாளைக்கு உழுதுகிட்டேவா இருப்பாங்க. அதுக்கு ஒரு கணக்கு, அப்படி போயிட்டு உழுதா முடிஞ்சிருது. உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிப்பது உண்டோ, அவன் அதை மேலாக நிரவின பின்பு அடுத்த வசனங்களை தொடர்ந்து கவனிங்க, பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை என்ன செய்யணுமா? தூவி முதல் தரமான கோதுமையை தெரிந்து கொண்ட வார்க்கோதுமையும் கம்பையும் அடுத்து என்ன செய்கிறார்? அதை விதைக்கிறான். தெளித்து தூவி விதைக்கிறான் அல்லவா? விவசாயம்தான் விதையை போடுறது தான். அந்த விதையை எப்படிலாம் போடுறாங்க? தெளிக்கிறாங்க, தூறாங்க, விதைக்கிறாங்க. இவ்வளோ வெரைட்டி இருக்குல்ல. அதுக்கு என்னன்னு போட்டிருக்கு, விதைக்கிறான் அல்லவான்னு கேள்வி கேட்டுட்டு 26 எழுதியிருக்கு, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனுக்கு அவனை உணர்த்துகிறார். இது நம்ம எங்கே சொல்லுவோம், வரங்களை கிரியேட் செய்கிறதுல இப்படிப்பட்ட வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் இப்படி போனேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நான் கற்றுக்கொண்டேன், ஓ இதான் ஆண்டவர் பேசுகிற முறை. வரங்களை குறித்து சொல்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன். விதைக்கிறது விவசாயத்தில் சாதாரண உள்ள பணிகளை அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அப்போ இந்த வசனம் சொல்கிறது என்ன, விவசாயம் என்று இருக்கிறது விவசாயி ஒருத்தர் அவர் அவர் வாட்டுக்கு அவர் வேலையை செய்கிறார், அவருக்கு தெரிஞ்சபடி உழுகிறாரு, விதைக்கிறாரு, களை எடுக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இதை உலக வேலைன்னு பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அங்கே செய்கிறது எல்லாம் தன்னுடைய ஞானத்தினால் செய்யவில்லை. எங்கேருந்து அந்த ஞானம் வருதான்? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவரை உணர்த்துகிறார். அடுத்து இருக்கு, உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றி விடப்படுகிறதும் இல்லை, உளுந்து கோலினால் சீரகம் இலாற்றினாலும் அடிக்கப்படும். ஒவ்வொன்றுக்கும் அது மெத்தட் இருக்குது, எப்படி அதை பிரிக்கிறோம், அந்த நெல்லிலிருந்து அந்த மணிகளை பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. 28 அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை, அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்கிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்கிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானால் செயலிலே மகத்துவமானவர். 29 வசனம், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று, அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர் செயலிலே மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லும்போது எதை குறித்து சொல்லியிருக்கு? எப்படிப்பா ஒருத்தன் விவசாயி கரெக்டாக இப்படி போடுறான், ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போனால் கரெக்டாக ஆப்பிளை நல்லா வச்சு ஆப்பிளாக மரம் பூரா தொங்குதே எப்படி? 29 வசனம், சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். 3 பக்கம் போனால் அது எப்படி இப்படி ஒரு இலை இருக்குது, டீன்னு ஒரு இலையை கண்டுபிடிச்சி அதை வச்சு அதை கருக்கி அதை காய வச்சு டீ தூளாக்குறாங்க, அது எப்படி? 29 வசனம் இல்லை. எப்படி ஒரு பேங்க் மேனேஜர் இப்படி கவனிக்கிறார், கம்ப்யூட்டரை பற்றி தெரியுது, இங்கேருந்து ஃபாரினுக்கு ரூபா அனுப்ப முடியுது, மெட்ராஸ்க்கு அனுப்ப முடியுது, எப்படி இதெல்லாம் செய்கிறாரு? அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானால் செயலிலே மகத்துவமானவர். எப்படி ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள படிக்க வச்சு அவனை டாக்டர் ஆக்கி இன்ஜினியர் ஆக்குறாங்க? 29 வசனம். அப்போ இந்த ஒரு சின்ன போர்ஷன் நமக்கு சொல்கிறது என்ன, நம்ம அங்கே கொரிந்தியரில் என்ன வாசித்தோம், கிரியைகளா வரங்கள்னு பார்த்தோம், ஊழியங்கள்னு பார்த்தோம், அடுத்து நிறைஞ்சு கிரியைகள் அப்படின்னு சொல்லி, அதுக்கடுத்து இந்த சபை ஊழியங்களுக்கு வெளியே இருக்கிற எல்லாவற்றுக்கும் அதற்கு காரணமானவர் யார்? பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லும்போது
எதுக்காக திரும்ப திரும்ப இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் வாசிச்சு காமிக்கிறேன், உலக வேலைகள் என்ற ஒரு கான்செப்டே பைபிளில் கிடையாது. எல்லாம் அவர் மூலமாயும் அவருக்காக என்ன செய்து இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இதில் கடைசியாக இந்த உலக வேலைகள் அப்படின்னு பிரித்து பார்க்குறதுல இன்னும் ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 68, நம்முடைய ஒரு போன நூற்றாண்டு நம்ம திரும்பி பார்த்தோம்னா நிறைய நல்ல விஷயங்கள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், சில சமுதாய முன்னேற்றங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதில் ஒருவேளை ஒன்று முக்கியமானது என்னென்னா பெண் விடுதலை அப்படின்னு ஒரு கான்செப்ட், அது எல்லா இடத்துலையும் பேசப்படும். அது என்ன அப்படின்னா, அது என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்குறோங்கிற ஒன்று இருக்குது. ஒரு காலத்தில் பெண்கள் வந்து வேறு எதுக்குமே அனுமதிக்கப்படலை, சமையல் மட்டும்தான் பண்ணணும் அப்படி இருக்குது. அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜில் இல்லை அவங்களும் வேலை பார்க்கலாம் படிக்கலாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தில் மாற்றம் வந்து இன்றைக்கி ஒரு வேறு ஒரு பொசிஷனில் இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சரி, இதில் ஒரு ஆணுக்குரிய வேலை என்ன, பெண்ணுக்குரிய கணவனுக்குரிய வேலை என்ன, மனைவிக்குரிய வேலை என்ன அப்படின்லாம் பார்க்கும்போது நம்ம பதில் வந்து எப்பயும் பைபிளில் இருந்தால் நமக்கு வரணும், ரைட்டா? சரி, இப்போ சமையல் என்பது நிறைய பேருடைய மனசில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், சமையல் ரூம்லேயே பாத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்து பாத்திரத்தை கழுவி வச்சு அமைக்க, அது என்னமோ ஒரு வேண்டாத ஒரு ஒரு அதெல்லாம் ஒரு வேலையா, சமையல் ரூம்லேயே இருக்கிறது படித்தாச்சு சமையல் ரூம்லேயே இருக்கிறது அப்படின்லாம் நிறைய பேர் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. டாக்டருக்கு படித்தாச்சு அதை எப்படி சமையல் பண்ண முடியும் அப்படிலாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. எலிசபெத் எலியட், இப்போ நான் அச ஒரு ஆணாக இதை சொல்வதை விட எலிசபெத் எலியட் ஒரு பெண் எழுத்தாளர், அவங்க சொல்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனிகளிலே சிஇஓ மேல் லெவலில் இருக்கிற பெண்களை அநேகர் எனக்கு தெரியும், கிறிஸ்துவை நேசிக்கிற சகோதரிகளை அநேகர் அறிவேன், நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, சே பெண் முனைவர் காரில் போகிறாரு பென்ஸில் போகிறாரு அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி உண்மையாக சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு வேலையில் இருப்பாங்க. அவங்க கூட தனிப்பட்ட முறையிலே பேசும்போது அவங்களுடைய ஆசைகள் என்னன்னு கேட்கும்போது அவங்க எழுதுறாங்க, நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணதுன்னு எலிசபெத் எலியட் எழுதுறாங்க, நான் ஒரு ஹவுஸ் மேக்கராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, வீட்டில் இருந்துட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டுக்கார் சம்பாதிச்சுட்டு வர, அப்படி ஒரு வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோமோன்னு வருத்தப்படுறோம். அவங்க வந்து ஒரு உபதேசத்தை சொல்லவில்லை, நம்ம நினைக்கிறோம் நல்லா சம்பாதிச்சு அது என்ன ஆம்பளை தான் சம்பாதிக்கணுமா பொம்பளையாலே முடியாதா அப்படின்னு போட்டி போட்டு போய் இங்கே பாத்திரத்தையே பார்த்துட்டு இருக்கணும், அங்கே கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கணும், எல்லாமே போர் அடிக்கும், புரியுதுல்ல? நான் நினச்சிருக்கேன் சின்ன வயசில் உலகத்திலே பைலட்டாக இருக்கிற வேலை வந்து ரொம்ப அது வந்து ஒரு இருக்கலே சூப்பரான வேலை அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் உண்டு, பைலட் ஆகணும். பின்னாட்களில் தான் தெரியும் பைலட் வேலைங்கிறது இருக்கிறதுலே ஒரு என்ன சொல்ல ஒன்றுமே இருக்காது, அப்படியே ப்ளூ கலரில் முன்னாடி ஒரு வானத்தை பார்த்துட்டே இருக்கணும், அப்பப்போ மீட்டர்லாம் பார்க்கணும், கரெக்டாக ஏர்போர்ட்டில் இறக்கணும், அது ரொம்ப நாளைக்கு நான் பரவசத்தை கொடுக்காது. நான் சொல்கிற புரியுதில்லை, எல்லாமே போர் அடிச்சிடும் வாழ்க்கையில். எலிசபெத் இலியட் மறுபடியும் அவங்க பணி செய்த ஆக்கா மக்களை குறித்து அவங்க ஒரு வரி எழுதியிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆக்கா மனிதனை நிலாவில் போய் விட்டாலும் 20 நிமிஷத்தில் அவனுக்கு போர் அடிச்சிடும்னு எழுதியிருப்பாங்க, புரியுதில்லை? இப்போ ஜெஃப் பெசோஸ் அமேசான் நமக்கு தெரியும், ஆர்டர் போடுறோம் ஒரு வாட்ச் 300 ரூபாய்க்கு போட்டால் அமேசான்லேருந்து வந்துடுது. இதனுடைய ஸ்தாபகர் ஜெஃப் பெசோஸ் தனிப்பட்ட முறையில் ஒரு ராக்கெட் டெவலப் பண்ணி ஒரு ப்ரைவேட் மேனாக ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு அவர் போகிறார், அவர் அவர் தம்பியும் போகிறாருன்னு பயங்கரமாக அறிக்கை விட்டுருக்குறாங்க, பயங்கர பரவசமாக இருக்கும் போல் அவருக்கு. சரி, ரைட், நமக்கு தெரியல. நான் சொல்ல வர்றது சமையல் கட்டிலே இருக்கவா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. 68, சங்கீதம் 68, அதில் 13வது வசனத்தில் எழுதியிருக்கு, நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும், நினச்சிக்கிறோம் அடுப்படியிலேயே கிடக்கிறோம் நினச்சிக்கிறோம், இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நம்ம அடுப்பாங்கடையில் அங்கே ஒரு புகக்கூட்டுக்குள்ளே கிடக்கிறோமா, அல்லது ஒரு ஏசி ரூமில் 20வது மாடியில் ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஇஓ ஒரு லேடி இருக்காங்களா, தட் டஸ் நாட் மேட்டர். நீ எங்கேருந்து சந்தோஷமாக இருக்க போகிற, எங்கே இருந்தாலும் நமக்கு பிடிக்காது, எதுவுமே நமக்கு திருப்தியாக இருக்காது. இந்த வசனம் சொல்கிறது என்ன, ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, நீ எப்படி இருக்க, ஒருவேளை நீ அடிப்பு நடில் கிடந்தவர்களாக இருந்தாலும், அந்த வேர்டு ஏன் அப்படி சொல்லியிருக்கு, நம்ம மனசில் நினச்சிக்கிறோம்ல அடுப்பான கடையில் கிடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம்ல, கிடந்தாலும் உன்னுடைய உண்மையான நிலை என்ன, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகளைப் போலவும் பசும்பொன்னிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ரொம்ப ஒரு அழகான ஒரு கம்பாரிசன், கிறிஸ்துவோடு இருந்து இப்போ நம்ம என்ன செய்து என்ன பார்க்குறோம், எதுவுமே உலகவே இல்லை இல்லைங்கிறோம், புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுங்கிறோம். அப்போ அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப், தேவனோடு நடக்கிற ஒரு பெண், தன்னோட தேவன் இருக்கிறார், அன்றாட வேலையை செய்கிற பிள்ளைகளை கவனிக்க, ஸ்கூலுக்கு அனுப்ப, பாத்திரங்கள், இப்படி இப்படி ஒரு ரொட்டீன் லைஃப், அது ஏதோ ஒரு இதுதானாக்கும் வாழ்க்கை அப்படின்னு ஆண்டவர் பார்க்கலை. நான் சொல்கிற புரியுதா, ஆண்டவர் அப்படி பார்க்கலை.
அது தேவன் வைத்த முறை குடும்பத்தை கவனிக்கிறது. அது பெண்ணு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை. அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த அந்த மனநிலையை மாற்றும்படி தான் இந்த 68:13 இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே ஆவிக்குரிய வேலை உலக வேலை என்ற ஒரு பிரிவினை கிடையாது. பரிசுத்தம் பாவம் இப்படி ஒரு டிவிஷன் இருக்கே தவிர, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் தேவனுக்கு பிரியமானவைகள், எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்தலாம் என்பதுதான் இந்த நாளின் செய்தி. அல்லேலூயா. ஒரு டீ குடிக்கிறோம், ஆண்டவரே டீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதில் மகிமைப்பட்டுறார். அல்லேலூயா. அந்த டீ குடிக்கிற நேரம் ஒருவேளை அது ஆண்டவருக்கு பிரியமான அவருக்கும் நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதாக அந்த டீ அமைந்து விடக்கூடும். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 40 அளவும் சீஷர்களோடு பேசின எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் எதெல்லாம் அடங்கும் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிற கர்த்தர், உம்முடைய வசனங்களை எங்களுக்கு போதித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பணிகளும் வாழ்க்கையின் ஸ்தானத்திலே நாங்கள் அந்த நிலையிலிருந்து திருப்தியோடு உம்மை மகிமைப்படுத்த, ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் நமக்கு பிரியமாக இருக்க, ஆண்டவரே உங்களுடைய பாராட்டின் வார்த்தைகளை கேட்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.